ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில தென்னாப்பிரிக்கா அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ககிசோர் ரபடா இந்திய அணியின் பேட்ஸ்மேனான சட்டீஸ்வர் புஜாரா அவர்களை வார்த்தையால வம்பிழுத்தாங்க. அதன் பிறகு இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி ரபடாவுக்கு தனக்கே உரிய ஸ்டைலில் அவரை அசிங்கப்படுத்தி பதிலடியும் கொடுத்தாங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடந்து வந்துட்டு இருக்கு. இதுல முதல்ல இந்திய அணி பேட்டிங் செய்தாங்க. இந்திய அணியின் முன்னணி வீரரான சட்டீஸ்வர் புஜாரா பேட்டிங் செய்ய களமிறங்கும் போது பாத்தீங்கன்னா ககிசோர் ரபடா பந்து வீசினாரு. அவர் ரன் எதுவும் எடுக்காம இருந்த நிலைமையிலேயே ரபடாவோட பந்து வீச்சுல சட்டீஸ்வர் புஜாரா அவுட் ஆக பார்த்தாரு. ஆனா கேட்ச் வாய்ப்பை நழுவ விட்டாங்க. இதனால அப்போது ககிசோர் ரபடா அவர்கள் ரொம்பவே கோபத்துல இருந்தாங்க. அதன் பிறகு 58 ரன்கள் எடுத்த நிலைமையில சட்டீஸ்வர் புஜாரா பாத்தீங்கன்னா ரபடாவோட பந்து வீச்சிலேயே அவுட் ஆகிட்டாரு. இதுல போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது ரபடா அவர்கள் சட்டீஸ்வர் புஜாராவை அடிக்கடி வார்த்தையால சீண்டினாங்க. அதாவது அவரை கோவப்படுத்தும் வகையில சில வார்த்தைகளை உதிர்த்தாங்க. இதை கண்டுகொள்ளாத புஜாரா தொடர்ந்து பேட்டிங்ல மட்டுமே கவனம் செலுத்தி அரசதத்தை கடந்தாங்க. அதே போல புஜாரா அவுட் ஆகி வெளியேறும் போதும் ரொம்பவே ஆக்ரோஷமா கட்டின ரபடா அவர்கள் புஜாரா அவரிடம் சீண்டினாங்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இது பத்தி பேசியிருக்கும் புஜாரா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய கேட்ச் வாய்ப்பை நழுவிட்ட காரணத்தினால ரபடா ரொம்பவே கோபத்துல இருந்தாங்க. அதன் காரணத்தினாலதான் அவங்க போட்டியில இடையிடையே என்னை சீண்டிக்கிட்டே இருந்தாங்க. எப்போதுமே ரபடா இது போல ஸ்லஜிங்ல ஈடுபடுவது வழக்கம்தான். ஆனா என்னுடைய வேலையில நான் கரெக்டா இருந்ததுனால அதை நான் கண்டுக்கல அப்படின்னு புஜாரா அவர்கள் சொன்னாங்க. அதே போல புஜாரா அவுட் ஆனதுக்கு அப்புறம் கேப்டன் விராட் கோலி மற்றும் மயங்க் அகர்வால் இவங்க இரண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போது கேசவ் மகாராஜா அவர்கள் பந்து வீசினாங்க. அந்த ஓவர்ல நாலாவது பந்தை பாத்தீங்கன்னா விராட் கோலி சிங்கிள் எடுத்து விட்டு ஓடும்போது ரபடா அந்த பாலை தடுத்து ரன் அவுட் அடிக்கிறதுக்காக வேகமா அடிச்சாங்க. ஆனா அந்த சைடு ஃபீல்டர் இல்லாத காரணத்தினால பந்து திசை மாறி சென்ற போது அது பவுண்டரிக்கு போயிடுச்சு. இதன் காரணத்தினால விராட் கோலிக்கு இலவசமா 4 ரன்கள் கூடுதலா கிடைச்சது. வெறும் 10 ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்த விராட் கோலிக்கு அந்த 4 ரன்கள் கிடைத்த காரணத்தினால ரொம்பவே சந்தோஷமாகி அவங்க ரபடாவிடம் நன்றி தெரிவிப்பது போல சிரித்து கொண்டே அவரை கிண்டல் பண்ணாங்க. இதை பார்த்த ரபடா அவர்கள் ஒன்றுமே பேசாம கடுப்பாகி போயிட்டாங்க. இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல பரவி வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.